இந்தியாவில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் வைரஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்டா வகையான கொரோனா பரவல் தற்போது கடந்த 5-10 நாளாக ரொம்ப வேகமாக பரவுது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் டெல்லி போன்ற மாநிலங்களில் 3வது அலை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு மத்திய அரசே தற்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் தற்போது கொரோனா பரவல் பார்த்தீங்கன்னா கடந்த 3-5 நாட்களாக ரொம்ப வேகமாக பரவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை அடுத்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தற்போது கொரோனா பரவல் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே போடணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு ஆலோசனை கூட்டம் எல்லாமே நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இரவு நேர ஊரடங்கு எல்லாமே போட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே போட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது செய்திகள் எல்லாமே வெளியாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விரைவில் இரவு நேர ஊரடங்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-5 மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இரவு நேர ஊரடங்கு போட அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லாமே மூடப்படும் அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாக இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் பள்ளி கல்லூரிகள் எதுவுமே மூட அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தற்போது செய்தி வெளியாக இருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.